நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்றைக்கி ஒரு முக்கியமான மேட்ச் காத்திருக்குங்க. சென்னை அணி இந்த மேட்சில் ஜெயிச்சா நேரடியாக பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகலாம். அதே நேரத்தில் கொல்கத்தா அணிக்கு இது வால்வாசாவா மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, எந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்காக நம்ம கூட கிரிக்கெட் வர்ணனையாளர் சாய் சந்தோஷ் செஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். இன்றைக்கி சேப்பாக்கம் மைதானத்தில் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா சென்னை வந்து இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா உள்ளே போயிடலாம், ஆனால் கேகேஆருக்கு இது வந்து டூ ஆர் டை மேட்ச். இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, முதல்ல எப்படி எந்த எந்த எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சில்? சென்னை மேட்ச் இன்னும் ரெண்டு இருக்குது சென்னைக்கு. இது லாஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்க போகிறது. இன்னொன்று வந்து டெல்லியோட ஆடப்போகிறோம், ஒரு ஒன் வீக் கேப் இருக்குது அதுக்கு. இன்றைக்கே நம்ம ஜெயிச்சிட்டோன்னா மற்ற எந்த டீம் எந்த ரிசல்ட்டை பற்றியும் கவலையே பட தேவையில்ல, ப்ரெஷர் இல்லாமல் ஆடலாம். நம்ம 17 பாயிண்ட்ஸுக்கு போயிடுவோம் அண்ட் த்ரூ டு குவாலிஃபிகேஷன். ஸோ அதை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சென்னை இன்றைக்கி ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபைட், கொல்கட்டா இன்றைக்கி ஜெயிச்சாங்கன்னா ஒரு பேரஸ்ட் ஆஃப் மார்ஜின்ஸில் அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற டீம்லாம் தோற்று இவங்க ஜெயிச்சு அந்த காம்பினேஷனில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி நம்ம இப்போ டூ வீக்ஸ் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம், மும்பை எங்கேயோ இருந்தாங்க, கடைசி இடத்துல இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா இங்கே இப்போ அவங்களுக்கு தான் பெட்டர் சான்சஸ் இருக்குது, டாப் டூவில் ஃபினிஷ் பண்ணுறது பெட்டர் சான்சஸ் இருக்குது மும்பை பார்க்குறோம். ஸோ அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, யார் முக்கியமான காரணம் இருக்குது? சூரியகுமார் யாதவ் தான் முக்கியமான காரணம். லாஸ்ட் 5 மேட்ச்சில் அவர் 4 ஹாஃப் செஞ்சுரி அண்டு லாஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரி வேறு. அவர் சிங்கிள் மேனாக அவர் மும்பையை திரும்ப தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா நல்லா பேட்டிங் பண்ணல, லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தார், கேப்டன்சி வைஸ் நல்ல டிசிஷன் எடுத்திருக்காரு அண்டு 14 பாயிண்ட் வந்துட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு 2 மேட்ச் வேறு இருக்குது, அவங்களுக்கு ஒரு டூ ஆர் டே கேம் இருக்குது திரும்ப எல்எஸ்ஜியோட. இன்ஃபேக்ட் அவங்க அது தோத்துட்டு இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 16 வந்துடுவாங்க. அந்த 16 தான் மேஜிக் நம்பர். ஸோ மும்பைக்கு 2 சான்ஸ் இருக்குது, ஆனால் எல்எஸ்ஜிக்கு ஒரே சான்ஸ் தான். அந்த மும்பை மேட்ச் அவங்களுக்கு டூ ஆர் டே ஜெயிச்சே ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம திரும்பி கொல்கத்தா மேட்ச்க்கு வரும்போது இந்த மேட்ச்சில் திரும்பி சேப்பாக்கில் விளாட்றோம். ஏன்னா போன நாட்டு ஈரன் கன்ஸில் விளாடும் போது அங்கேயும் ஃபுல்லாக எல்லோவாக இருந்துச்சு, இப்போது சேப்பாக்கில் வராங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி ரெண்டு வாட்டி ஒரே சென்னையிலே விளாண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கொல்கத்தாவுக்கு. ஸோ இந்த மேட்ச் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரான இருக்கிறது வாய்ப்பு இருக்கா, ஏன்னா ஸ்பின் அதிகமாக ஸ்பின் அட்டாக்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்தோம் இந்த ஐபிஎல் தொடரில் பார்க்கும்போது, அந்த ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட் எடுத்து கொல்கத்தா தான். ஸோ சென்னை பிச்சில் விளாடும் போது திரும்பி ஸ்பின் அவங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அவங்களோட அட்டாக்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் பேஸ் பண்ணி தான் இருக்குது. 3 நல்ல போலர்ஸ் அவங்களுக்கு, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், சுயா சர்மான் இந்த சீசன் கொண்டு வந்திருக்காரு, அவரும் நல்லாவே போடுறாரு. சென்னை பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக லாஸ்ட் 3-4 கேம்ஸ் தான் பேக் டு சென்னைஸ் ஓல்டு இது மாதிரி அந்த ஸ்பின் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பிச் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மும்பையோட நம்ம இங்கே ஆடின ஹோம் கிரவுண்டுக்கு ஆடின அதே பிச் நம்பர் 3 யூஸ் பண்ணுறாங்க. அதில் டெஃபினட்டாக ஸ்பின் இருந்தது, அதனால தான் மும்பை ஒரு 140 ஆர்டுக்கு நம்ம சுருட்டிட்டோம், சேஸ் பண்ணிட்டோம் அதை. ஸோ நமக்கு ஆக்சுவலாக பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் கொல்கட்டாவில் அந்த ஃபர்ஸ்ட் லெக்கில் இருந்த மாதிரி இருந்தால் நம்ம செட் ஆகிடுவோம். இது இவங்க இப்போ கொல்கட்டாவுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன், 50-50 மாதிரி ஆக்கிடுச்சு மேட்சை இந்த மேட்சை. ஏன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க போகுது சேப்பாக்கில். ஸோ ஆன் த டே சென்னை நல்லா ஆடினா தான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். திரும்பி நிதிஷ் ரானா ஃபஸ்ட் ஓவர் போடுவாரா? அவரு அவரு அவர்கிட்டயே கேட்டாங்களே அது நேரம், எதுக்காக நீங்க ஜெய்ஸ்வாலோட போனீங்கன்னு. ஜெய்ஸ்வால் வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும் அந்த மேட்ச். நிதிஷ் ரானா பெரிய ஹார்ட் வேணுங்க போடுறதுக்கு, திரும்ப இன்னும் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து அன்னைக்கு அந்த மேட்சே புதைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆப்போசிஷனுக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு கேப்டனா இருந்து. அதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ், அவர் ஒரு சான்ஸ் எடுத்தாரு கேம்பிள், சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல அவருக்கு அன்னைக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்பின் பத்தி பேசும்போது நம்ம பெட்டர் பிளேயர்ஸ் வச்சிருக்கோம், கான்வே நல்லா வர ஒத்துற வச்சிருக்கோம், சில பேர் வீக்னஸ் இருக்கு, தோனி கூட நரேன் கூடயும் வருண் சக்கரத்து கூட வீக்னஸ் இருக்கு. இந்த மாதிரி வீக்னஸ் கீ பேட்டில்ஸ் நினைக்கிறீங்க நம்ம? ஆமாம், கீ பேட்டில்ஸ்ன்னு இன்னைக்கு பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பர் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு, கான்வே டீசெண்டாக ஆடுவார் ஆனால் ருத்ராஜ் லெவலுக்கு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி ரஹானே ஆல்சோ சசப்டபிள் டு ஸ்பின். பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா அவரை கழட்டிருக்காரு கூகுளி கரெக்டாக போட்டு, ரஹானே நல்ல ஃபார்மில் இருக்காரு, அவருக்கு ஒன்று செட் பண்ணி கொடுக்கணும் திரும்ப. மிடில் ஆர்டரில் 52 சிவம் தூபே திரும்ப, 52 இப்போ தான் கொஞ்சம் பேட்டில் படுது பால் அவருக்கு இந்த சீசன்லேயே, கொஞ்சம் லாஸ்ட் ஒரு மேட்ச் தான் ரெண்டு மேட்ச் தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, அவர் திரும்ப குரூஷியல். அவரும் ஆக்சுவலாக நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின் ஆடினாருன்னா, அவர் ஆக்சுவலாக சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி டீசெண்டாக ஆடிருக்கார் இது வரைக்கும். சிவம் தூபே ஸ்பின்னர்ஸே என்னானாலும் அந்த ஆர்க்கில் போட்டால் பார்க்கு, அதில் அவர் கிளியராக இருக்கார். ஸோ அவரும் கொஞ்சம் செட் பண்ணி கொடுக்கணும். பேட்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, ருத்துராஜ் வந்து நமக்கு ஒரு 15 ஓவர் வரைக்கும் ஆடணும், அப்போ தான் நமக்கு டீசெண்டாக இருக்கும். அதே மாதிரி ரஹானே அண்ட் 52 கொஞ்சம் செட் பண்ணி கொடுக்கணும்.
ஓகே, நம்ம சொல்லும் போது நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம மற்ற டீம்ஸ்க்கும் நம்ம டீம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸே தூபே தான் நினைக்கிறேன். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் அவர் அடிக்கிற ரன்ஸ் வந்து யாருமே அந்த மிடில் ஓவர்ஸில் அதிகமாக ரன் அடிக்கிறது கிடையாது, அவரே டக்குனு மேட்சே மாற்றிடுறாரு. அந்த மிடில் ஓவர்ஸ் தான் முக்கியமாக இருக்குது. தூபேவோட ஃபார்ம் எப்படி இருக்குது, அவர் திரும்பி இந்தியன் டீமுக்கு வாய்ப்பு இருக்கா வரதுக்கு? இந்த யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ இன்டர்நேஷ்னல் டீமுக்கு திரும்ப உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு சீரியஸாக. தூபேலாம் நம்ம வந்து சீரியஸாகவே யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க இந்த லெவல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார் அப்படின்றது. டெஃபினட்டாக அவரையும் பாசிபிலிட்டியாக பார்க்கலாம், ஏன்னா அவர் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் செம்மையாக இருக்குது. ஸ்பின்னு போட்டாலே உள்ளே பார்க்கில் வச்சிடுறாரு. அன்னைக்கு டெல்லி மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச்சில் 3-6 அந்த 14th ஓவர் செம்மையாக மொமெண்டம் மாற்றி விட்டுச்சு. ஆக்சுவலாக அந்த லலித் யாதவ் அடித்த அந்த 3-6 நீங்கள் சொன்ன மாதிரி நல்லாவே சான்ஸ் இருக்குது அவருக்கு இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா. அடுத்து நம்ம ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் த்ரூ மாதிரி தான். ஸோ அந்த க்ரூஷியல் ஃபேக்டர் அவர் சிக்ஸ் ஹிட்டிங் பவர் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஆல் டவுன் டு தோனிஸ் பிலீவபிலிட்டி ஆன் தூபேன்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க தூபே இப்படி அடிப்பார், ரஹானே இப்படி அடிப்பாங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம தூபேயை பற்றி பேசும்போது முன்னாடி நல்ல காசு கொடுத்து அவங்களை எடுத்தாங்க, ஆனால் அப்போ வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ அவர் மேலே பிலீஃப் வச்சு திரும்பி திரும்பி அவர் வந்து ஒவ்வொரு சீசனாக வந்து இப்போ திரும்பி ஒரு அவரோட மோல்டாகி அவரோட பெஸ்ட்டுக்கு வந்திருக்காரு அப்படி தானே பார்க்கணும். ஏன்னா அதே மாதிரி நம்ம தூபேயை பார்க்கும்போது அந்த டீமில் ரிங்கு சிங், ஸோ நம்ம மிடில் ஆர்டர் வந்து இந்தியாவுக்கு மிடில் ஆர்டர் முக்கியம்னு பேசிட்டு இருக்கோம், மிடில் ஆர்டர் முக்கியமான பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸ் எப்படி, அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யுவராஜ் யுவராஜ் காலத்துலேருந்து இருக்கும், யுவராஜுக்கு யார் ஈக்குவலாக வருவா அப்படின்னு பார்க்கும்போது ரிங்கு சிங்கா தூபேவா அப்படின்னு. இந்த பேட்டில் எப்படி இருக்குது, இந்த ஐபிஎல்ல இவ்வளோ இந்த சீசன் மட்டும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்தியன் டீமுக்கு யார் யாரெல்லாம் வருவான்னு பார்க்குறீங்க இந்த ஐபிஎல்லேருந்து? நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலாக யுவராஜ் சிங் தான் நமக்கு லாஸ்ட் ப்ராப்பர் நம்பர் 4 நமக்கு ஒன்டேயில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே அந்த சிமெண்டே பண்ணல யுவராஜ் அளவுக்கு. நம்மளும் ஊர்பட்ட நம்பர் 4 ட்ரை பண்ணிட்டோம், ஸ்ரேயா சையர், ஹர்திக் பாண்டியா, ஊர்பட்ட பெரிய லைனப்பே இருக்குது அதில் ட்ரை பண்ணதில், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், யாருமே செட் ஆகல. யுவராஜ் சிங் தான் நமக்கு மைண்டில் வர பாருங்க, 12 வருஷம் முன்னாடி ஆடினவர், வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தவர். ஸோ டெஃபினட்டாக இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் அப்பார்ட் மாதிரி தெரிகிறாரு. தூபே வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரொட்டேட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டால் அவரை அமுக்கிடுறாங்க, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வெளியில் ஆளை வச்சு போட்டாங்கன்னா அவர்னால அந்த கவர்ஸ் மேலே அடிக்க கஷ்டப்படுறாரு. ஆர்க்கில் போட்டால் மிட் விக்கெட் மேலே போயிடுது, 100 மீட்டர் 6 வந்துடுது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். ரிங்கு சிங்கு அன்பிலீவபிளாக ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த அவர் தான் லிட்ரலாக கேகேஆர் பேட்டிங் லைனப்பே தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்காரு, கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்காரு ரிங்கு சிங். நல்ல இது. இன்னொன்று மிடில் ஆர்டருக்கு செட் ஆகிறான்னு தெரியல, ஆனால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அல்டிமேட்டாக ஆடிட்டு இருக்காரு. ஆமாம், ரஞ்சி இன்ஃபேக்ட் அவர் 2020 மட்டும் கிடையாது, இந்த ரஞ்சி சீசனில் 6 சென்ச்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஃபார்மோட தான் ஐபிஎலுக்கு வந்திருக்காரு. ஸோ மல்டி டைமென்ஷனல் பிளேயர், மல்டி ஃபார்மேட் பிளேயர், கோலி மாதிரின்னு சொல்லலாம். ரஞ்சிலையும் நல்லா ஆடுறாரு, தட் இஸ் டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு, அதுக்கும் செட் ஆவார். 2020க்கும் அவரால் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியுது அதே கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் வச்சு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்க்கணும் ஜெய்ஸ்வால் பேட்டிங்கில், அவர் வந்து எல்லாமே ப்ராப்பர் கிரிக்கெட் ஷாட்ஸ், நம்ம சும்மா அவங்க காட்டுத்தரமாக சுற்றுறதோ இல்லை பவர் ஹிட்டிங்கோ கிடையாது, அவர் அடிக்கிற எல்லா ஷாட்ஸுமே சூப்பராக இருக்குது, அதுவும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக விளையாடுறாரு. கண்டிப்பாக அந்த ப்ரீவியஸ் இன்னிங்ஸ் பார்த்துட்டு லாராவே போட்டார், வெல் பிளேடு யங் மேனுன்ட்டு. ஸோ பார்த்து அத்தனை பேருக்குமே, கிரிக்கெட் லவ்விங் பீப்புள் பார்த்து அத்தனை பேருக்குமே அந்த இன்னிங்ஸ் வந்து கண்ணு முன்னாடி நிற்கும். அல்டிமேட்டாக ஆடினார் அன்னைக்கு கொல்கட்டாவோட. கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக இந்த மேட்ச் பார்த்து பார்க்கும்போது யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ப்ரிப்பர் நினைக்கிறீங்க? ஏன்னா தோனி நீங்கள் சொன்ன மாதிரி மும்பை மேட்ச் அப்போ செகண்ட் பேட்டிங் எடுத்தாரு, திரும்பி சென்னையில் நடந்த அதே டெல்லி மேட்ச் அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச் யார் டாஸ் ஜெயிப்ப நினைக்கிறீங்க? அப்படி ஜெயிச்சா யார், தோனி கட் ஜெயிச்சா மும்பை மேட்சுக்கு இருந்த அதே வெதர் ப்ரெடிக்ஷன் இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு மழை பெய்யும்ன்ற பாசிபிலிட்டி இருந்தது, பெய்யல. இன்னைக்கும் அதே மாதிரியே பாசிபிலிட்டி இருக்கு. மும்பை மேட்ச்லயும் அவருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வேணும்னு இருந்தது. மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, தே ஃபீல் செகண்ட் பேட்டிங் பெட்டரா இருக்கும், மழை பெஞ்சதுன்னா பெட்டர் சான்ஸ் நமக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால அவரே சொல்றாரு, ஐ வாஸ் அவுட் நம்பர்ட் ஸோ நான் போலிங் எடுத்தேன்ட்டு. ஸோ இன்றைக்கும் மழை பெய்ய சான்ஸ் இருக்குது சென்னையில், ஒரு ஸ்லைட் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது வில் மேக் இம் போல் ஒன்ஸ் அகெயின், நான் டாஸ் ஜெயிச்சாருண்ணா அப்படின்றது தான் பார்க்கணும். திரும்பியும் பவுல் தான் பார்ப்பேன் அப்படி தான். மழை பெஞ்சதுன்னா ஆல்வேஸ் பெட்டர் டு சேஸ், அதுதான். நம்ம ஒரு ரெண்டு பாயிண்ட் இழந்துட வேணாம், லக்னோ கூட ஒரு கரெக்ட் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை. ஸோ இந்த மேட்ச்சும் அது மாதிரி போயிடக்கூடாது நினைக்கிறோம். கரெக்ட். அடுத்ததாக அந்த பிளே ஆஃப்கான ரேஸ் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொரு மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் ஆர், அதுவுமே ஒரு டூ ஆர் டை மேட்ச். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பிளே ஆஃபுக்கு வாய்ப்புள்ள அணிகள் அடுத்தடுத்து மோதுறாங்க, எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட டூ ஆர் டை மேட்ச் மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த அடுத்த நாலு டீம் யாருன்னு நினைக்கிறீங்க, எந்த டீம்ஸ்க்கான பெட்டர் சான்சஸ் இருக்கு? ஏன்னா மும்பை நம்ம பேசுறதுக்கும் பெட்டர் சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த நாலாவது பொசிஷன், இப்போ சென்னை, குஜராத், மும்பைன்னு பேசிட்டாலும் நாலாவது பொசிஷனுக்கு யார் வருவாங்க?
அதாமா குஜராத் ஆல்மோஸ்ட் சர்டனு, சென்னையும் பெட்டர் ப்ராபபிலிட்டி, மும்பைக்கும் நல்ல சான்ஸ். இந்த நாலாவது ஸ்பாட்டுக்கு தான் ஒரு க்ரூஷியல் ஃபைட் இன்னைக்கு, ராஜஸ்தானுக்கும் பெங்களூருக்கும். இன்னைக்கு ஜெய்ப்பூரில் நடக்க போகுது மேட்ச்சு. ராஜஸ்தான் வந்து நல்லா ஆரம்பித்தாங்க, ஆனால் கடைசியில் டேப்பர் ஆஃப் ஆகிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக் கொல்கட்டாவோட. ஸோ அந்த மொமெண்ட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஜெய்ப்பூரில் நடக்க போகுது. ஸோ ஆர்சிபிக்கு இன்னும் மூணு மேட்ச் இருக்குது, ராஜஸ்தானுக்கு ரெண்டு, இந்த மேட்ச் விட்டால் ஒன்று அதோட. ஸோ ராஜஸ்தானுக்கு மேக்ஸிமம் 16 தான் மேஜிக் நம்பர். இந்த மேட்சும் ஜெயிச்சாகணும், அடுத்த மேட்சும் ஜெயிச்சாகணும். ஆர்சிபிக்கு மூணில் மூணு ஜெயிச்சா தான் 16 போக முடியும். ஸோ ரெண்டு பேருக்குமே இது ஒரு டூஆர் டை மேட்ச்சு. ராஜஸ்தான் பிளேயர் வைஸ் பார்த்தா, பிளேயர் டு பிளேயர் பார்த்தா செம ஸ்ட்ராங் டீமு. ஏதோ ஒரு மிஸ்ஹாப் அவங்களுக்கு, ஜெயிக்க முடியல, கன்சிஸ்டண்டாக ஜெயிக்க முடியல ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி. இப்போ லக்னோ ஒரு அவுட் பண்ணிருக்காங்க. லக்னோ போன மேட்ச் வந்து சூப்பராக விளாடுங்க, பூரன் திரும்பியும் நிக்கோலஸ் பூரன் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட கிட்டத்தட்ட உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம 14 பாயிண்ட்ஸ் பேசும்போது எல்லா மேட்சும் கிட்டத்தட்ட 14 பாயிண்ட்ஸ் வந்தாலே அந்த 14க்காக தான் நம்ம நிறைய பேர் போராட்டிருக்காங்க. பின்னாடி இருக்க டீம்ஸ்லாம் 16ங்கிறதே பெரிய விஷயம், 14 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது. ஸோ லக்னோ ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட அந்த ஃபோர்த் பிளேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், லக்னோ வந்து இப்போ 30, நமக்கு ஒரு பாயிண்ட் விட்ட மாதிரியே அவங்களும் அந்த மழையில் ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு. ஸோ கிடச்சிருக்கு. ஆமாம், ஒரு பாயிண்ட் கரெக்ட். ஸோ 13ல் இருக்கும்போது இன்னும் ஒரு மேட்ச் அவங்களுக்கும், லக்னோ வர்சஸ் மும்பை மேட்ச் இருக்குது. அதில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா 15 ஆல்மோஸ்ட் சர்டன்ன்ற மாதிரி சொல்லலாம் ஃபோர்த்து ஸ்பாட்டுக்கு. ஆனால் இங்கே அதில் என்ன ப்ராப்ளம் ஆகிடும்னா, ராஜஸ்தான் மீதி ரெண்டு மேட்சை ஜெயிச்சிட்டாங்களோ இல்லை பெங்களூர் மீதி மூணு மேட்சை ஜெயிச்சிட்டாங்களோ 16 போயிடுவாங்க. ஸோ லக்னோவும் ரெண்டு மேட்ச் ஜெயிக்கணும், அந்த மாதிரி அவ்வளோ டைட்டாக போயிட்டு இருக்கு. ஹெட் டு ஹெட் நிறைய, இப்போ அந்த வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வீக் தான் இந்த வீக் ஐபிஎல். ஆனால் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சா கண்டிப்பாக பிளே ஆஃப்ல போவோம். அடுத்த ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா டாப் டூல போவேன். டாப் டூல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நமக்கு இன்னொரு சான்சஸ் கிடைக்கும். நம்ம தோத்தாலுமே திரும்பி எலிமினேட்டர்ல ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ டாப் டூல போகிறதுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த அணிகள், குஜராத்துக்கு இருக்கா, மும்பைக்கு இருக்கா, திரும்பி சென்னை மும்பை வருமா டாப் டூ? டாப் டூக்கு குஜராத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஆல்ரெடி 16ல் இருக்காங்க. நமக்கு மீதி கொல்கட்டாவோட இன்னைக்கு ஜெயிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெல்லியோட ஜெயிச்சா நம்மளும் 19 போயிடுவோம். அது வந்து கன்ஃபார்ம் டாப் டூ மாதிரி ஆகிடும். ஸோ சென்னை அண்ட் குஜராத்துக்கு நல்ல சான்ஸு, ஃபாலோட் பை மும்பை. மும்பை லக்னோவோட ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் 16, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹைதராபாடோட தான் ஒரு மேட்ச்சு. இது வரைக்கும் பார்த்தோம்னா ஆடுறத படி பார்த்தா ட்ரெண்ட் வைஸ் ஹைதராபாத் வந்து எல்லாருக்கும் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்படி தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் டெல்லியும் அதே மாதிரி கொடுக்காரு. ரீசெண்டாக திரும்பி ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சாங்க டெல்லி. ஸோ நான் நினச்சிட்டு இருந்தோம் சரி கண்டிப்பாக டெல்லி உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்போ அவ்வளோதான், ரெண்டு டீம் வெளில போயிட்டாங்க, டெல்லியும் போயிட்டாங்க, எஸ்ஆர்எச்சும் போயிட்டாங்க. ஸோ அடுத்த பேட்டில்ஸ் போக போக ஒவ்வொரு டீமும் எலிமினேட் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு மேட்சும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம வாய்ப்புகள்லாம் பேசிட்டோம், நீங்கள் யாரை நினைக்கிறீங்க நாலு டீம்ஸ் நீங்கள் சொல்கிற டீம்ஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத் சர்டன், சென்னை சர்டனு, அண்டு தேர்டு வந்து மும்பை வந்துடுவாங்க. ஃபோர்த்து தான் எல்எஸ்ஜியா ஆர்ஆரா. ஆர்சிபிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ், எப்பயும் மற்ற டீம் எல்லாம் வச்சு இந்த மூணுத்துல தான் ஏதோ ஒன்று வரும்னு தோணுது. இன்னைக்கே முடிஞ்சிடும் ஆர்சிபி, பார்ப்போம் எப்படி இருக்கு. இந்த மூணு டீம்ல ஏதோ ஒன்று ஃபோர்த்து ஸ்பாட், அது இன்னும் டைட்டாக தான் போயிட்டு இருக்கு. பஞ்சாப் அவுட் சைடா எங்கேருந்து, அவங்களுக்கும் இன்னும் பாசிபிலிட்டி இருக்கு, எல்லா மேட்சும் ஜெயிச்சானுங்கன்னா அவங்களும் வரதுக்கு. ஸோ அந்த ஃபோர்த்து ஸ்பாட் தான் க்ரூஷியலாக நாலு டீமோட போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை டாப் டூ டீம்ஸ் பேசும்போது, நம்ம மற்ற ஐசிசி டோர்னமெண்ட்டில் இல்லாதது ஐபிஎல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டாப் டூவில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அவங்க டாப் டூவில் ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா அவங்க பெட்டர் டீம்ஸ் இருக்கிற லீக்ஸ்லேயே அவங்க ரெண்டு டீம் பெட்டர்ஸ், அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான ரூலாக பார்க்கப்படுது. இது ஐசிசி டோர்னமெண்ட்லேயும் வேணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இது இந்த இதனால நம்ம வந்து செமிஃபைனல் ஃபைனல் வைக்கிறதுனால டாப் டூவில் இருக்கிறவங்க ஒரு அட்வான்டேஜ் இல்லாமல் போகுது மற்ற டோர்னமெண்ட்ஸில், ஐபிஎல்ஸில் அது இருக்குது. இது நல்ல கேள்வி அது. ஆக்சுவலாக டெஃபினட்டாக இது டிபேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு லீக் ஃபேஸ் மாதிரி நடக்கிற டோர்னமெண்ட்டில் பெஸ்ட்டு டீம் வந்து டாப் டூவில் முடிப்பாங்க யூஸ்வலாக. நம்ம அவங்களுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுக்கறதுல நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா ஸ்போர்ட்டில் ஆன் த டே அவனுக்காவது கிளிக் ஆகிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ கொல்கட்டா மேட்சை எடுத்துக்கோங்களேன், ரசலோ இல்லைன்னா சுனில் நாராயணோ, வருண் சக்கரவர்த்தியோ, யாரோ ஒருத்தர் நல்லா ஆடினாலும் ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது ஆப்போனண்ட்டுக்கு. ஆனால் டீமாக ஆடி கொல்கட்டாவாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் சுமாராக தான் ஆடிருக்காங்க. ஸோ அவங்க செமிஃபைனலில் ஜெயிச்சாங்கன்னா தட் டஸ் நாட் டூ ஜஸ்டிஸ். அந்த ஒரு டாப் டீமில் இருந்த டாப்பில் இருந்த ஒரு டீமு குவாலிஃபை ஆக முடியலன்ற அந்த ஒரு இது இருக்கும். டெஃபினட்டாக இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இந்த கான்செப்டன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 2019 வேர்ல்ட் கப்பில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியா தான் லீக் ஃபேஸில் டாப்பில் இருப்பாங்க. செமிஃபைனலில் ஒன் பேட் டே அகேன்ஸ்ட் நியூசிலாண்ட், நியூசிலாண்ட் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்லேயே ஹஃப் அண்ட் பஃப் பண்ணி தான் செமிஃபைனலுக்கு வந்திருப்பாங்க. கடைசி மேட்ச் இப்படியோ ஜெயிச்சு உள்ளே வந்திருப்பாங்க மற்ற காம்பினேஷன்லாம் வந்து, ஆனால் இந்தியாவை போட்டுருவாங்க செமிஃபைனலில். ஸோ இந்தியா அந்த இது வந்து எந்த டீமுக்கு வேணால் நடக்கலாம்.
இந்தியான்றதுனால சொல்லலை, எந்த டீமுக்கு வேணால் இது நடக்கலாம். ஆன் த டே செமிஃபைனலில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலன்னா நாக் அவுட், நீங்கள் டாப் டீமாக இருந்திருக்கலாம் டோர்னமெண்ட்டில். ஸோ டெஃபினட்டாக இது ஐசிசி வந்து கேன் லுக் இன் டு இட். அதே மாதிரி இன்னொரு இது வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் எடுத்துகிட்டு வரலாமா 2020, அதுவுமே யோசிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெல்ப் ஆகுது ரெண்டு எல்லா டீமுக்குமே, இது நல்லா ஹெல்ப் ஆகிருக்கு. பிளேயர்ஸுக்கும் காம்பினேஷன் நிறையா யோசிக்கக்கூடிய இது இருக்குது, வியூவர்ஸுக்கும் நல்லாயிருக்கு, ரன்ஸ் நிறையா போகுது, போலிங் அட்டாக்கும் பெட்டராகுது, ஆறு போலர் சாலிடாக இருக்காங்க எல்லா டீமுக்கும். ஸோ காம்பினேஷன் வைஸ் நிறையா ஹெல்ப் பண்ணுது. ஆமாம், இந்த டேபிளே இப்போ தான் நம்ம எஸ்ஆர்ஹெச்சும் டிசியும் வெளில அனுப்பிச்சிருக்கோம். இது இன்னும் எட்டு டீமுக்கு சான்ஸ் இருக்குது உள்ளே போகிறதுக்கு, எந்த எட்டு டீமுன்றதில்ல. ஸோ அது இம்பாக்ட் பிளேயர் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ஐசிசி டோர்னமெண்ட்ஸும் இது இன்னும் காம்படிட்டிவ் ஆகும். ஸோ டெஃபினட்டாக இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு, அட்லீஸ்ட் டிபேட் பண்ண ஆரம்பிக்கலாம் இது எடுத்துகிட்டு வரலாமா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லன்றது. ஸோ கடைசியாக இந்த மேட்ச், நம்ம இந்த மேட்ச் எவ்வளோ முக்கியம் நம்ம பேசிட்டு எவ்வளோலாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது, யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிப்பா, அப்படி சென்னை ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சா எவ்வளோ ரன் அடிச்சா போதும் அவங்களுக்கு, ஸோ கொல்கத்தாவுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, ஏன்னா வருண் சக்கரவர்த்தின்னு நம்ம சென்னை ஆள் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பேட்டில் நம்ம ஸ்பின் வர்சஸ் ஸ்பின்னு சொல்லலாம் அந்த பேட்டில். ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்பின் வர்சஸ் ஸ்பின்னு பார்த்தா டெஃபினட்டாக கொல்கத்தா பெட்டர் ஸ்பின் அட்டாக் நம்மளோட. பட் ஃபார்ம் வைஸ் பார்த்தா நமக்கு ஓவராலாக டீமாகவே நல்லா ஆடிட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம. கொல்கத்தா வந்து ஒன் மேன் ஆர்மி சொன்ன மாதிரி, யாரோ ஒருத்தர் ஆன் த டே அவங்களுக்கு கிளிக் ஆனால் ஜெயிக்கக்கூடிய பாசிபிலிட்டி, அப்படி தான் ஆடிட்டுருக்காங்க. ஸோ சென்னைக்கு ப்ராபபிலிட்டி வைஸ் அதிகம். 2020 பற்றி எப்படின்னா நம்ம இதுதான் அப்படின்றது ப்ரெடிக்டே பண்ண முடியாது, எவனோ ஒருத்த எங்கேருந்தோ வந்து அடித்து எடுத்துகிட்டு போயிடுவான் மேட்ச்சில். ஸோ ஃபார்ம் வைஸ் பார்த்தா சென்னைக்கு பெட்டர் சான்ஸ். கொல்கத்தா நம்ம பேசும்போது அவங்க இன்கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்திருக்கு, என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆமாம், கொல்கத்தா இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேப்டன் இல்லை. ஃபஸ்ட்டு நிதிஷ் ரானா லாஸ்ட் மினிட் என்ட்ரியாக தான் வந்தார் டியூ டு ஸ்ரேயா சையர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் பேக் இன்ஜுரி. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், யார் கேப்டன் அப்படின்ற அந்த இது அவங்களுக்கு தெரியல. நிதிஷ் ரானா ஒரு பெரிய டீமை ஹேண்டில் பண்ண போகிறார் ஐபிஎல்ல, அவர் இன்னும் அந்த லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லை. அண்ட் அவர் நிறைய காம்பினேஷன் ட்ரை பண்ணுறாரு செட் பேட்டர்னாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தோனிலாம் பார்த்தீங்கன்னா அதே லெவன் தான் மெயின்டைன் பண்ணுறாரு, இம்பாக்ட் சப் யாருன்றதை முன்னாடி டிசைட் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி கொல்கத்தாவுக்கு அமையலை இந்த டோர்னமெண்ட்டில். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா குர்பாஸ் வராரு, வெங்கடேஷ் ஐயர் வராங்க, ஜெயசன் ராயை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு மேட்ச்சு, அண்டு ஜெகதீசன் நடுவில். ஜெகதீசன் ஆக்சுவலாக நல்ல சான்ஸ் அவருக்கு, அவரால் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. ரஞ்சியில் சூப்பராக ஆடிட்டு இருந்தார் ஜெகதீசன் ஆக்சுவலாக, அதை அவரால் மெயின்டைன் பண்ண முடியல இங்கே ஐபிஎல்ல. ஸோ அந்த காம்பினேஷன் அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளமாக இருந்திருக்கு. நிதிஷ் ரானா கேப்டன்சிலேயே யோசிச்சுட்டு இருந்ததுனால அவரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கும் இந்த சீசன் இல்லை. மற்ற சீசனை கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு சூப்பர் கோச் சந்திரகாந்த் பண்டிட்டுன்னு, அவர் ரஞ்சி ட்ராஃபி மூணு தடவை ஜெயிச்சிருக்காரு, நல்ல சுமாரான டீம் வச்சே ஜெயிச்சிருக்காரு. ஸோ நிறையா வாஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் ஹிம், பட் ஒரு ஐடியல் கேப்டன் அவங்களுக்கு செட்டால பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரானா கோயிங் அலாங் வித் சுனில் நாராயண், ஆண்ட்ரே ரசல், அவரை விட பெட்டர் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியலையா, எப்படி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணலையா, இல்லை இவருனால பெஸ்ட்டு கொண்டு வர முடியலையான்ற அந்த கன்ஃபியூஷன் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சேம் லெவன் அப்படின்னு பேசும்போது ஸ்டோக்ஸ் அவைலபிளாக இருக்காரு நமக்கு, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ம சேப்பாக்கில் விக்கெட்டு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம மொயின் அலியை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இன்கேஸ் ஸ்டோக்ஸ் வரணும்னா ஒரேவே டெவான் கான்வே உட்கார வச்சுட்டு தான் வரணும். டெவான் கான்வே அவர் ரன் அடித்து தள்ளுறாரு. ஸோ ஸ்டோக்ஸ் இப்போதைக்கு காம்பினேஷனில் செட் ஆக மாட்டேங்கிறாரு பேசிக்காக. ஸோ அவர் மீடியம் பேசர் அண்ட் சூப்பர் பேட்ஸ்மேன்னு, பட் அவருக்கு செட் ஆகல காம்பினேஷன் வைஸ், இன்ஜுரி பேட் டைமில் வந்தது. ஸோ அவரோட ஃபுல் யூட்டிலைசேஷன் இல்லை. மொயின் அலி அந்த அதர் ஹேண்டு நமக்கு ஐடியலாக இருக்கார், ஆஃப் ஸ்பின் போட்டு சென்னை பிச்சுக்கு கரெக்டாக செட் ஆகிட்டார். நிறைய விஷயங்களை இந்த மேட்ச் பற்றி பேசிட்டோம், ஆனால் இந்த மேட்ச் வந்து லீக் ஃபேஸில் சென்னையில் நடக்க போகிற கடைசி மேட்ச். ஸோ எல்லாரையும் மாதிரி சென்னை ரசிகர்கள் மாதிரி நம்மளும் சென்னை ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.